அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். சுய முன்னேற்றத்தையும் தன்னம்பிக்கையும் கருத்தில் கொண்டு தினசரி பதிவிடப்பட்டு வருகின்ற சிந்தனை செய்த தொடரின் 46வது பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். உலகத்தில் மனிதர்களுக்குள் ஒரு மனிதன் இப்படி எண்ணுவது மிக அறியாமையான ஒரு விஷயம். என்னுடைய செயல்களுக்கு ஏற்றவாறு பிறர்களின் செயலும் அமையும். என்னுடைய எண்ணத்திற்கு ஏற்றார் போல பிறருடைய எண்ணமும் இருக்க வேண்டும். எனக்கு எது விருப்பமோ அதையே மற்றவர்களும் விரும்ப வேண்டும். நான் எதை வெறுக்கின்றேனோ அதையும் மற்றவர்கள் வெறுக்க வேண்டும் என்று தனக்கு ஏற்றார் போல எல்லாரும் இருக்க வேண்டும் என்று நினைப்பது, ஒரு மனிதன் நினைப்பது, அது அவனுக்கு முட்டாள்தனமான விஷயம். அது நம்மை தான் மடமையாக்குமே தவிர, நம்முடைய நேரத்தை கழிக்குமே தவிர, நாம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தடையாக அது போன்ற சிந்தனைகள் ஆகிவிடும். ஒரு சிறிய கதையின் மூலம் பார்ப்போம். 5 சார்லஸ் மன்னன் தன்னுடைய கடைசி காலத்தை, வயது முதிர்ந்த அந்த கடைசி காலத்தை ஒரு கிறிஸ்தவ மடத்தில் கழித்து வருகிறான். கழித்து வந்த அவன் அங்கு இருக்கின்ற பொருட்களை சுத்தம் செய்து உடைந்து போயிருக்கக்கூடிய சில பொருட்களை செப்பனிட்டு அதை அழகுபடுத்தி வருகின்றான். ஒரு தடவை ஓடாத ஒரு கடிகாரத்தை எடுத்து அதை செவ்வனே செப்பனிட்டு அதை ஒழுங்குபடுத்தி ஓடுவதற்கு முயற்சி செய்து ஒரு வழியாக ஓட வைக்கின்றான். 2 கடிகாரங்கள், ரெண்டையுமே செப்பனிட்டு ரெண்டையும் ஒரே நேரத்தில் ஒரே அளவில் ஓடவிடலாம் என்ற ஒரு ஆசையில் அவன் செய்கின்றான். பொதுவாக ஆங்கில கவிதை ஒன்று சொல்வார்கள், ஒரு பழமொழி, 2 கடிகாரத்தை ஒரே டைம்ல அட் அ டைம்ல ஓட வைக்க முடியாது, கொஞ்சம் முன்ன பின்னதாக இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு கவிதைக்கான அந்த ஒரு கருத்து. அப்போ அதற்கு ஏற்றார் போல அதை புரிந்து கொண்டு தான் இவன் செய்கின்றான். இருந்தாலும் அவனால் 2 கடிகாரத்தை ஒரே மாதிரியாக ஓட வைக்க முடியவில்லை என்ற ஒரு அதிருப்தியில் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, கூட இருக்க ஆள்கிட்ட அப்படியே சொல்கிறான், 2 கடிகாரத்தை என்னால் ஓட வைக்க முடியல. அவனும் அதே ஆங்கில கவிதான் சொல்லி காட்டுறான், இந்த மாதிரி இருக்குது, அது முடியாது, கடிகாரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் அப்படின்னு சொன்னவொன்னே அந்த சார்லஸ் மன்னன் சொல்லுகின்றான், அவனுடைய வாழ்க்கை பதிவு அதுதான், நமக்கான பதிவும் அதுதான். நான் ஆட்சி செய்யும் போது என்னுடைய ஆட்சி காலத்தில் 1000 பேர் ஒன்றா உபதேசம் செய்வேன், இந்த உபதேசம் முடிஞ்ச பின்னாடி எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க, ஒரே மாதிரி மாறிடுவாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தது ரொம்ப ஏமாற்றமான முட்டாள்தனமான விஷயம். என்னுடைய ஆட்சியில் எல்லோரும் ஒரே மாதிரியாக தெரிய வேண்டும், ஒரே குணங்களை படைத்திருக்க வேண்டும், கொண்டிருக்க வேண்டும் என்று நான் நினைப்பது அது முட்டாள்தனமான விஷயம் என்பதை இந்த 2 கடிகாரங்களிலிருந்து நான் புரிந்து கொண்டு விட்டேன் என்று அந்த சார்லஸ் மன்னன் அழகாக தனக்குள் பேசிக்கொள்கிறான். யோசிச்சு பாருங்க, ஒரு தாய், ஒரு தகப்பன் தன்னுடைய எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கலாம், ஆனால் எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி இருப்பாங்களா இல்லையான்றது கேள்விக்குறியான விஷயம். ஒரு போலீஸ் அப்படின்னு நினைக்கலாம், ஆனால் எல்லாரும் மாறுவாங்களா அப்படின்றது சந்தேகமான விஷயம். ஒரு மருத்துவர் எல்லா நோயாளியும் சரி பண்ண முடியும் நினைக்கலாம், சில நோயாளிகள் மாற்றவே முடியாது, கடைசி வரையும் அப்படி தான் இருப்பாங்க, அவரவர் வழியில் அவர்கள் சிறப்பாக அப்படி போய் கொண்டு இருப்பார்கள், நினைக்கிற மாதிரி அவங்களும் மாறணும் அப்படின்னு நினைக்கிறது முடியாது. அப்படியே ஆப்போசிட்டாக யோசித்தாலும் அதே தான், நம்ம அப்பா மாதிரி நம்ம அம்மா இல்லையே அப்படின்னு நினைக்கிற எத்தனையோ பிள்ளைகள் இருக்காங்க, பார்க்க மாட்டாரு, வைத்தியம் பார்க்க மாட்டாரு அப்படின்னு நினைக்கிற எத்தனையோ நோயாளிகள் இருக்கிறாங்க. இந்த காவல்துறை அதிகாரி செய்கின்ற பணியை சிறப்பாக செய்கின்ற பணியை இந்த காவல்துறை அதிகாரி செய்ய மாட்டாரு அப்படின்னு நினைக்கிற எத்தனையோ ஒரு சாமானிய மக்கள் இருக்கின்றார்கள். இது போன்றுதான் அவரவர் வழிகளில் அவரவர்கள் சிறந்தவர்கள் என்றுதான் நாம் நினைத்து கொள்ள வேண்டுமே தவிர, எல்லோரும் நமக்கு ஏற்றார் போல் நமக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று நினைப்பது நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்கக்கூடிய செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல இறைவன் இது போன்ற அனாவசியமான செயல்களை விட்டும் எண்ணங்களை விட்டும் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.